உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் நேற்று ஒரே நாளில் மட்டும் ஐயாயிரத்து ஐநூற்று பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதையடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஒராக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் புதிதாக எண்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று பன்னிரண்டு பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது உலகின் பல்வேறு நாடுகளிலும் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டோரு எண்ணிக்கை பன்னிரண்டு லட்சத்து ஆயிரத்து நானூற்றி எழுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது இவர்களில் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனா் கொரோனா பாதிப்பு காரணமாக அமெரிக்காவில் அதிகபட்சமாக மூன்று லட்சத்து பதினோராயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்துள்ளனர் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் புதிதாக முப்பத்தி நான்காயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து கொரோனா பெருந்தொற்று போர் போன்ற நிலையை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ள அதிபர் டொனால்டு டிரம்ப் கொரோனா தடுப்பு பணியை மேற்கொள்ள ராணுவத்தினரை தவிர வேறு யாரும் பெருமளவிற்கு ஆயத்தமாக இருக்க முடியாது என்பதால் அவர்களின் பங்களி அதிகப்படுத்தியுள்ளார் இதனிடையே கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் அமெரிக்காவில் ஏழு லட்சத்து ஆயிரம் வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு தொழிலாளர் துறை தெரிவித்துள்ளது உலகிலேயே இத்தாலியில் அதிகபட்சமாக பதினைந்தாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஸ்பெயினில் பதினோரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து நூற்றி அறுபத்தி எட்டு பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஜெர்மனியில் தொன்னூற்றி ஆறாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்சில் எண்பத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏழாயிரத்து ஐநூற்று அறுபது பேர் வைரஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர் ஈரானில் மூவாயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐந்து ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இங்கிலாந்தில் நான்காயிரத்து முன்னூற்று பதிமூன்று பேர் கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தி தொள்ளாயிரத்து மூன்று பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அந்நாட்டில் நேற்று ஒரே நாளில் மட்டும் எழுநூற்று எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இலங்கையில் கொரோனா பாதிப்புக்கு உயிரிழந்த நான்கு பேரில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த இரண்டு பேரின் இறுதிச் சடங்குகள் இஸ்லாமிய பாரம்பரிய முறைப்படி அடக்கம் செய்யப்படாமல் எரிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நோய் தொற்று பரவுவதை தடுக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் வேளையில் சிறுபான்மையினரின் மத உரிமைகளை மதிக்க வேண்டும் என சர்வதேச மனித உரிமை அமைப்பான அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் வலியுறுத்தியுள்ளது பொதிகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்